வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சென்னை ஆவிலிருந்து நமக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பத்தின முழுமையான தகவல் தான் வீடியோ கொடுத்துருக்கேன். தயவுசெய்து வீடியோ முழுமையா பாருங்க. வழக்கம் போல வீடியோவில் இருந்ததுல என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு, அது மட்டும் எப்படி அப்படி நான் ஃபில் பண்றது, அதை பத்தின முழுமையான தகவல் கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னது போல சென்னை ஆவிலிருந்து நமக்கான வேலைவாய்ப்புலாம் வச்சிருக்காங்க. இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 172.68/PE2/2018. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 14/8/2018 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கட்டாயமாக தேவைப்படும். இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாராலும் இந்த பதவி விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருந்தாலும் தாராளமாக போஸ்ட் விண்ணப்பிக்கலாம். சென்னையில் இருக்க மட்டும்தான் விண்ணப்பிக்கும் கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருந்தாலும் தாராளமாக போஸ்ட் விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து மேனேஜர் போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அடுத்ததுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதர் டிபார்ட்மெண்ட்டை முடிச்சால் கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடுத்துருக்க 5 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்டகரிஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிசி அதர் தேன் பிசி முஸ்லீம் நான் ப்ரையாரிட்டி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீம் ப்ரையாரிட்டிக்கு ஒரு வேகன்சியும், எஸ்சி நான் ப்ரையாரிட்டிக்கு வந்து ஒரு வேகன்சியும், எம்பிசி அண்ட் டிஎன்சி நான் ப்ரையாரிட்டிக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கேண்டிடேட்ஸுமே வந்து முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பிக்கல அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து அதே பிரிவை சார்ந்த நான் ப்ரையாரிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தை படித்து முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பிக்கிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை வந்து தமிழ் மீடியமும் படிச்சிருக்கணும். 10th 12th மட்டும் படித்தா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்து அதுக்கான முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பிங்கனா கட்டாயமாக வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வேணும். அதுக்கான ஜெராக்ஸ் வந்து கட்டாயமாக அட்டாச் பண்ணி ஆகணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்ன பற்றி எதுவுமே தெரியல, நம்ம சேனல் வந்து அதுக்கான வீடியோ பண்ணியிருக்கோம். A to Z டீடெயில்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே கைப்பற்றினு கொடுத்தீங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு சரியாக தெரியல இன்ஜினியரிங் டிகிரியும் தமிழில் இருக்கா எனக்கு சரியாக தெரியல. ஒரு சில காலேஜில் மேக்ஸிமம் இருக்கலாம், ஆனால் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த அடிப்படையில் வந்து அவங்க இன்ஜினியரிங் டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி விண்ணப்பிக்கணும் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் தமிழ் மீடியம் படித்தவங்க யாருமே விண்ணப்பிக்கல அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பிசியில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் டிகிரி முடிச்சினாலும் தாராளமாக விண்ணப்பிச்சு பாருங்கள். தமிழ் மீடியத்தில் யாரும் விண்ணப்பிக்கல அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வரதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அடுத்ததுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 37,700 முதல் 119,500 வரை கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல சேலரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்துக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எல்லாருக்கும் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ் மட்டும் 30 வயது வரை இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி மற்றும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வயது வரவும் கிடையாது. அதிகபட்சமாக எந்த விதமான வயது வரவும் கொடுக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 58 வயது வரை விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எந்த விதமான டீட்டெயிலும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 10 வருடம் வந்து வயது தருவுத்துறாங்க. அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பார்த்தீங்கன்னா 100 வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய வரும். இது எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும், ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. டிடி மட்டும் தான் எடுக்கணும். டிடி பார்த்தீங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் த மேனேஜிங் டேரக்டர் TCMPF லிமிடெட் சென்னை 51. இந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுத்துக்கோங்க. அடுத்துக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கடுத்து ஓரல் டெஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், செகண்ட் வந்து இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் மற்றும் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கேட்பாங்க. இது வந்து உங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள். இதுக்கான டீடெயில் இன்டெப்ட் சிலபஸ் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஓவரால் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்து இன்டர்வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இன்டர்வியூக்கு எப்படி ஆட்கள் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட், அதாவது மெரிட் பேஸ் லிஸ்ட் தான் எடுப்பாங்க. டாப் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார் எந்த பதவி விண்ணப்பிக்கலும் பதவி பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம விண்ணப்பிக்க ஒரு மேனேஜர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதை எழுதிக்கோங்க. அடுத்து கீழே வந்து 2 அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 அட்ரஸ் வந்து மேனேஜிங் டேரக்டர் த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவின் இல்லம் மாதவரம் மில்க் காலனி சென்னை 651. இந்த அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து தாராமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து ஃப்ரம் அட்ரஸ் போட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் தாராளம் அனுப்பலாம். கொரியர் பண்ண வேண்டாம், ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மட்டுமே அனுப்புங்க. அடுத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா 5/9/2018 மாலை 5:30 வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் அடைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டைம் நல்லாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாட்டி உங்கள் நண்பர் மூலம் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க, கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும், எழுதவும் படிக்கும் வாசிக்கும் நல்லா தெரிஞ்சால் மட்டும் அந்த பதவி விண்ணப்பிக்க முடியும். அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி, எல்லாமே வந்து வைக்க போகிறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்க போகிறீங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் வந்து உங்கள் கையெழுத்து வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. எந்த விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வைக்க தேவையில்லை.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஓட்டர் ஐடி கார்டு வந்து ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதிகபட்சமாக என்ன கல்வி தொகுதி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரையாரிட்டி சர்வீஸ், அதாவது முன்னுரிமை அடிப்படையில் எதுவும் வருவீங்கன்னா தமிழ் மீடியம், டெஸ்டிடியூட் விடோ, மாற்றுத்திறனாளி, எக்ஸரீஸ்மென், அந்த மாதிரி கேட்டகரியில் எது வருவீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப்ட் வந்து ஒரிஜினல் தான் ஜெராக்ஸ் வைக்க தேவையில்ல, டிமாண்ட் ஆஃப்ட் மட்டும் ஒரிஜினல் வைக்கணும். அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் என்வலப் கவர், அதாவது ஒரு என்வலப் கவர் வாங்கிக்கோங்க, அது வந்து 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. இப்போ 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஏன் ஒட்ட சொல்கிறோம்னா அந்த என்வலப் கவர்லாம் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லாம் வச்சு சென்ட் பண்ணுவாங்க, அதனால் மறக்காம ஒரு செல்ஃப் அட்ரஸ் என்வலப் கவர் வந்து கட்டாயமாக வச்சுக்கோங்க. சப்போஸ் வைக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் எதுவுமே வராது அப்படின்னு மறந்துடாதீங்க. அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா 2 காப்பீஸ் ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஃபில் பண்ணுறது வீடியோ எழுதிய சொல்கிறேன் நான். அடுத்து வந்து 9வது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து 2 போஸ்டர் வந்து அடிஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா அதர்ஸ், அது வேறு எதுவும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அட்டாச் பண்ணும், எக்ஸாம்பிள் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, வேறு எதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் தாராளமாக அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க, ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு உள்ள வர மாதிரி உங்கள் கையெழுத்து வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. அடுத்து போஸ்ட் அப்ளைட் ஃபார் எந்த பதவி விண்ணப்பிக்கணும் அந்த பதவியின் பேரை மிஸ் பண்ணிக்கணும், நம்ம விண்ணப்பிக்க போகிறது மேனேஜர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் மட்டும் டேட் எழுதிக்கோங்க, வீடியோட ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தேன், கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தாராளம் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேரை வந்து தெளிவாக வந்து எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் லெட்டர் அதாவது கேப்டல் லெட்டர் எழுதிக்கோங்க. அடுத்து ஜெண்டர் ஆனா பின்னான்னு கேட்குறாங்க, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. அடுத்து 1/7/2018 உங்களோட வயது எவ்வளவோ தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதாவது எக்ஸாம்பிள் 21 வயதா 22 வயதான்னு கேட்குறாங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதர் மற்றும் மதர் நேம், அம்மா அப்பா பேர் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதான்னு கேட்குறாங்க, அது எதுவே அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பவுஸ் நேம், அதாவது ஆண்கள்னா வந்து ஒய்ஃப் நேமும் பெண்களில் வந்து ஹஸ்பண்ட் நேமும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆதரவற்ற விதைகள் இல்லை விதவைகள் அந்த மாதிரி கேட்டகரியில் எதுவும் வந்தீங்கன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள். அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சொந்த ஊர் மற்றும் மாநிலத்தை கேட்குறாங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு எது மாநில சொந்த மாநிலமாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் டங் மேக்ஸிமம் தமிழாக தான் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து அதர் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ, எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டி மேக்ஸிமம் வந்து இந்தியா தான் இருப்போம். அடுத்து ரிலீஜன் ஹிந்து முஸ்லீமா கிறிஸ்டியா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ், அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து டோர் நம்பர் பின்கோடு ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் ரெண்டு ஒரே அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கம்யூனல் கேட்டகரி, அடுத்து உங்கள் கேட்டகரி ஏ ஓசியா பிசி எந்த கேட்டகரியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக அதுக்கான கமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். அடுத்து உங்கள் சப்காஸ்ட் நேம் இருக்கும், அதுக்கான கமெண்ட் சர்டிஃபிகேட் நம்பர் எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்க எல்லாமே வந்து கமெண்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து யார் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, டெபுட்டி தாசில்தார் தாசில்தாரா கொடுத்துருப்பாங்க, எந்த தாலுக்கா எந்த மாவட்டம் அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க, ஆம் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளி எஸ்னு கொடுத்தீங்கன்னா என்ன மாற்றுத்திறனாளியோ எந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னுரிமை அடிப்படையில் எதுவும் வந்தால், எக்ஸாம்பிள் ஆதரவற்றதைகள், இன்டர்காஸ்ட் மேரேஜ், எக்ஸரிஸ்மென், ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த மாதிரி இந்த கேட்டகரியில் எதுவும் வந்தாலும் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே வரலைன்னா நாட் அப்ளிகபிள் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இதில் ஏதாவது கேட்டகரியில் வந்து வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கும், சர்டிஃபிகேட்டோட நம்பர், டேட் ஆஃப் பர்த், யார் இஷ்யூ பண்ணால் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை 10th 12th டிகிரி டிப்ளமோ அதெல்லாம் எங்கெங்கே படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணி, உங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ, எந்த கிரேட், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்றதை தெளிவாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான எங்கே வேலை பார்த்தீங்க, டெஸ்டினேஷன் சேலரி எவ்வளோ, எந்த மாதம் எந்த மாதம் வரைக்கும், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு வந்து எதுவும் கிரிமினல் கேசஸ் அந்த மாதிரி எதுவும் பனிஷ்மெண்ட் எதுவும் வாங்கிருக்கீங்களா, கேசஸ் எது இருக்கா, ஆம் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபீஸ் வந்து உங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அது டிடி நம்பர், டிடி எடுத்துருப்பீங்க, டிடி நம்பர், டேட்டு, நேம் ஆஃப் பேங்க், எந்த பேங்க்கில் டிடி எடுத்தீங்க தெளிவாக எழுதிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தோம், 2 நம்பர் கொடுத்த ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து டிக்ளரேஷன் ரைட் பண்ணி முடிச்சு எந்த டேட்டில் விண்ணப்பிங்கனா டேட்டை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து எந்த இடத்துல விண்ணப்பிங்கனா அந்த இடத்த போட்டுட்டு உங்கள் சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட்லையும் செல்ஃப் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிமாண்ட் ஆஃப்ட் வந்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க, செல்ஃப் அட்ரஸ் என்ன ஒரு என்ன குறை வாங்கிக்கோங்க, அது 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒன்று பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 காப்பீஸ் ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட் வந்து அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து கட்டாயமாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அடிஷனலாக வச்சுக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் டிக்கெட் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மொத்தம் 2 காப்பி கொடுத்துருப்பாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் காப்பி, அதாவது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது வச்சு அனுப்ப போகிறீங்க, அது வந்து ஒரு காப்பி வந்து அவங்க ஆஃபீஸ் யூஸ் வச்சுக்கோங்க, இன்னொரு காப்பி வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சென்ட் பண்ண உடனே நம்ம வந்து எப்போ இதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ஹால் டிக்கெட் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதிங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் மேனேஜர் போஸ்ட் தான் மேனேஜர் எழுதிக்கோங்க. ரோல் நம்பர் நீங்கள் எழுத தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் எழுதிக்கோங்க, அட்ரஸ் எழுதிக்கோங்க, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிட்டு பாஸ்போர்ட் சைஸ் மேலே வந்து கையெழுத்த போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் காப்பி, நமக்கு வந்து காப்பி கொடுத்துருவாங்க, ரெண்டுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆஃபீஸ் காப்பி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவங்க வச்சுக்குவாங்க. அதனால் இதுவும் சேம் அதே மாதிரி தான், நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், அட்ரஸ் மட்டும் உங்கள் சிக்னேச்சர் போட்டு இங்கே பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓட்டிட்டு சைன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அவரோட சேர்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் ஸ்கூலில் சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து உங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹால் டிக்கெட் பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போயிக்கலாம்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலுமே கவர் பண்ணிவிட்டேன். மேலும் தகவல் வேணும் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பெல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம முடியும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்க கருத்து டவுட்ஸ் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.